Hi, welcome to Mangai Vlogs. இன்னைக்கு மங்கை வ்ளாக்ஸில் என்னோட பூஜா அலமாரி மேக்ஓவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய பூஜா அலமாரி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்னது தான். அந்த சின்ன ஸ்பேஸை ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை மேக்ஓவர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஓவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் லைட்டாக வெட் கிளாத் வச்சு தொடச்சிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே மேக்ஓவர் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிற இந்த பிளாங்க் ஸ்பேஸில் தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். உள்ளே வந்து ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே செட் ஆகிற மாதிரி தான் நான் இப்போ கோலம் வரைய போகிறேன். நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற கான்செப்ட் ட்ரெடிஷ்னல் வளைவு கோலம். சிம்பிளான 5:1 கோலம் தான் நான் இப்போ உள்ளே போட போகிறேன். சிம்பிளாக சாக் பீஸை தண்ணியில் சோக் பண்ணி தான் போட்டுட்ருக்குறேன். ஸோ அது காய காய அதோடய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெஷர்மெண்ட்காக போட்ட லைனை நான் கேர்ஃபுல்லாக ரப் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம பூஜை அலமாரியோட வெளி அவுட் டோரை வந்து நம்ம மேக் ஓவர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இதுலேயுமே வந்து நான் மெஷர்மெண்ட் லைன்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே நான் போட போகிறதும் ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் வளைவு கோலம் தான். ஸோ பார்க்குறதுக்கு அவுட்புட் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒன் சைடு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சைடும் போட்டுடலாம். இதை நம்ம பெயிண்ட் கூட பண்ணலாம். பட் பெயிண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அது ஒன் டைம் தான், அதை அடிக்கடி மாற்ற முடியாது. எனக்கு இதை அடிக்கடி மாற்றுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சாக் பீஸ் வச்சு போட்டுட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு 5:1 சிம்பிள் வளைவு கோலம். நான் இப்போ டோர் ஓப்பன் பண்ணும்போது ஹாஃப் கோலம் அந்த டோர்லேயும் ஹாஃப் கோலம் இந்த டோர்லேயும் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். அண்ட் மெஷர்மெண்ட் லைனை இதுலேயும் வந்து நான் ரப் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ பூஜை அலமாரியோட அவுட் டோர் ஃபைனல் அவுட்புட். நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை அலமாரியில் ஸ்டிக்கர்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக கையாலேயே சாக் பீஸ் வச்சு சிம்பிளாக வரைஞ்சி பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்டு பூஜை அலமாரியும் இதே மாதிரி ரொம்ப அழகாயிரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ஓவர் ஆர்கனைசேஷன் அண்ட் வ்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மங்கை வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.